ஹலோ நேர்களை எல்லோருக்கும் வணக்கம் நடிகை யாஷிகா ஆனந்த்க்கு இப்போ இருபத்தி ஒரு வயதாகுது இவங்க சினிமா துறை மூலமாகவும் மாடலிங் துறை மூலமாகவும் பிக் பாஸ் சீசன் டூ மூலமாகவும் தமிழக மக்களிடையே ரொம்பவே பிரபலமானாங்க மேலும் நடிகை யாஷிகா ஆனந்த் சோஷியல் மீடியாலையும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய பர்சன் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மேக்கப் போட்டோஸ் போட்டோ ஷூட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நடிகை யாஷிகா ஆனந்த்க்கு நிறைய நண்பர்களும் தோழிகளும் இருக்கிறாங்க அவங்க தோழிகள் கூட கார்ல பயணம் செங்கல்பட்டு மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தன்னுடைய தோழிகளான மூன்று பேர் கூட நள்ளிரவுல கார்ல பயணம் செஞ்சிருக்காங்க நடிகை ஆனந்த் எதிர்பாராத விதமா கார் கட்டுப்பாட்டை இழந்திருக்கு கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமா அங்க இருக்கக்கூடிய தடுப்பு சுவர் ஒன்றுல கார் மோதி இருக்கு இது தொடர்பா போலீசார் இப்ப விசாரணையும் நடத்திட்டு வராங்க கார் தன்னாலதான் கட்டுப்பாட்டை இழந்ததா அப்படி இல்லாட்டி வேற ஏதேனும் கார் மோதி கட்டுப்பாட்டை இழந்ததா அப்படின்ற சோதனையும் செஞ்சுட்டு வராங்க இதற்கிடையில நடிகை யாஷிகா ஆனந்த் உட்பட அவங்களோட இருந்த மூன்று தோழிகள்ல இரண்டு தோழிகளும் மிகவும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க மொத்தமா மூன்று பேரும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில உடனே சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த விபத்துல சிக்கிய காரும் தடுப்பு சுவர்ல மோதி பெரும் சேதத்துக்கு உள்ளாயிருக்கு இதுல இன்னொரு பரிதாபமான நிலை என்னன்னா அவங்க கூட பயணம் செய்த வள்ளி செட்டி பவனி எனக்கூடிய இளம் பெண்ணும் அந்த இடத்திலேயே உயிரிழந்து போயிருந்திருக்காங்க யாஷிகா ஆனந்த் உட்பட மூன்று தோழிகளுமே இப்போ ஐசியுல தீவிர சிகிச்சை பிரிவுல வைக்கப்பட்டிருக்காங்க மேலும் அவங்க கூட பயணம் செய்த தோழியான வள்ளி செட்டி பவனி என்பவங்க உயிரிழந்தது சினிமா துறையை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம பொதுமக்களிடையேயும் மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கியிருக்கு ஏற்கனவே பிக்பாஸ் சீசன் போர் மூலமா பிரபலமான மாடலிங் துறையை சேர்ந்த பாலாஜி முருகதாஸ் என்பவரும் யாஷிகா ஆனந்த் என்பவரும் நண்பர்கள் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் மேலும் பாலாஜி முருகதாஸ் அவர்களும் தன்னுடைய செல்லும் ஒரு அந்த விபத்தில் யாஷிகா ஆனந்தோ தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சில தகவல்கள் வெளியாச்சு ஆனா இந்த சம்பவம் எவ்வளவு உண்மை அப்படின்றது யாருக்குமே தெரியாது இந்த குழப்பம் தீர்றதுக்கு முன்னாடியே மீண்டும் நடிகை யாஷிகா ஆனந்த் இப்படி கார் விபத்துல சிக்கி ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு இந்த தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு மேலும் நடிகை யாஷிகா ஆனந்திற்கு அனுதாபங்களை சினிமா துறையை சேர்ந்தவர்களும் அவருடைய நண்பர்களும் இப்போ தெரிவிச்சுட்டு வராங்க மேலும் இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்க நள்ளிரவு நேரத்துல அதுவும் தூக்க கலக்கத்துல இது போன்று வாகனங்களை இயக்குவதில நடிகைகள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் யாராக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சரி நேர்களே மீண்டும் அன்றன்றைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ டேக் கேர்